السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome back to my channel, My Journey of Islam. இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தஹஜ்ஜத் தொழுகைய பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த ஒரு தொழுகைய பத்தி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க, அதை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனாலதான் அவங்க எல்லாரோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, தஹஜ்ஜத் தொழுகைய எந்த நேரத்துல தொழுகணும், 3 மணியா இல்ல 4 மணியா, அந்த மாதிரி டைமிங், எக்ஸாக்ட் டைமிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா தஹஜ்ஜத் தொழுகை எத்தனை ரக்காத்துகள் தொழுகணும், தஹஜ்ஜத் தொழுகையில நம்ம எந்த மாதிரியான சூராக்கள் ஓதணும், ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. முக்கியமா நம்ம இஸ்லாம் மார்க்கத்துக்கு புதுசா வந்த நிறைய பேர் இந்த மாதிரியான டவுட்ஸ் இந்த ஒரு தொழுகையை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், பட் வீடியோவோ போடுறப்போ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முதல்ல தஹஜ்ஜத் தொழுகை வந்து எந்த நேரத்துல தொழுகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, ஹதீஸின் அடிப்படையில பார்க்கிறப்போ, முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவின் கடைசி இரவுல தான் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகக்கூடியவங்களா இருந்தாங்க. அதாவது இரவை 3 பகுதிகளா பிரிச்சு அந்த 3வது பகுதியில கடைசி இரவுல தொழுகக்கூடியவங்களாதான் இருந்தாங்க. சோ அதன் அடிப்படையில நம்ம பார்க்கிறப்போ எக்ஸாக்ட் டைம், அதாவது 3 மணியா 4 மணியா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, அதை வந்து நம்ம இந்த டைம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஃபஜருடைய பாங்கு, ஃபஜருடைய வக்து வந்து கிளைமேட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப வெயில் காலம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமே விடிஞ்சிரும் அப்படிங்கிறப்போ ரொம்ப சீக்கிரமே ஃபஜருடைய பாங்கு சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமே ஃபஜருடைய வக்து வந்துடும். ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்யணும்னா, ரொம்ப சீக்கிரமே எந்திரிச்சு தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகணும். இதே வந்து குளிர்காலம் அப்படின்னு சொன்னால் லேட்டாக தான் பாங்கு சொல்லுவாங்க. ஸோ வக்தும் வந்து லேட்டாக, அதாவது ஃபஜருடைய வக்தும் லேட்டாக தான் வரும். அப்போ நம்ம ஒரு 4 மணி 4.5 மணி போல கூட எந்திரிச்சு தொழுகலாம். ஸோ அந்த மாதிரி ஃபஜருடைய பாங்கு, ஃபஜருடைய வக்தை பொறுத்து இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையின் நேரமும் மாறுபட்டுக்கிட்டே வரும். பட் பொதுவா இந்த டைம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, ஒரு 3 மணி 3.5 மணி போல நம்ம தொழுகிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, பாங் சொல்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகலாம். அடுத்து இது எத்தனை ரக்காத்துகள் தொழுகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழக்கமா வித்ரு தொழுகையும் சேர்த்து 11 ரக்காத்துகள் தொழுகக்கூடியவங்களா இருந்தாங்க. ஸோ வித்ரு தொழுகை 3 ரக்காத்துகள் போயிருச்சுன்னு சொன்னா 8 ரக்காத்துகள் நம்ம தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவோம். ஸோ அதை எப்படி தொழுகணும், 4 ரக்காத்துகளா தொழுகணுமா இல்ல 2 2 தொழுகணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. 4 ரக்காத்தா தொழுகக்கூடாது, 2 2 ரக்காத்துகளா 8 ரக்காத்துகள் வந்து நம்ம தொழுகணும். அடுத்து இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையில எந்த மாதிரியான சூராக்கள் ஓதணும், எந்த சூரா ஓதணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையில இந்த சூரா தான் ஓதணும், இதைதான் ஓதணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நமக்கு எது மனநத்துல இருக்கோ அதை நம்ம தாராளமா ஓதலாம். ஆனா முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜத் தொழுகைய தொழுதப்போ பெரிய சூறாக்களை ஓதி இந்த ஒரு தொழுகையை நீட்டி தொழுவாங்களாம். ஸோ நமக்கு பெரிய சூறா மரணத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பெரிய சூறாக்களை இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையில ஓதி இந்த ஒரு தொழுகையை நீட்டி தொழுகிறது சிறப்பான ஒரு விஷயம். ஆனா இந்த சூறாதான் ஓதணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நமக்கு சின்ன சூறாதான் தெரியும் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, அந்த சின்ன சூறாவையே ஓதி இன்ஷா அல்லாஹ் நம்ம தாராளமா இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகைய நிறைவேற்றலாம். ஸோ இதுதான் இவங்க கேட்டுட்டு இருந்த டவுட்ஸ். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா, உங்களுடைய சந்தேகங்களை கரெக்டா தீர்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.